இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. இவ்வளவு நாள் ரோஹித் சர்மா தான் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து வெளியே வரப்போறாருன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா ரோஹித் சர்மாவை ரீடைன் பண்ணிட்டு அவங்க டீம் கேப்டனான ஹார்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் வெளியே விட இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, எதை வச்சு பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் கழட்டி விட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க, இது பிராக்டிக்கல் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. அதுவும் எப்படி, அண்ட் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து பாண்டியா வெளியே வந்தா சிஎஸ்கேக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்டா இதை பத்தி நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நம்ம ரிட்டன்ஷன் பத்தி ஒரு சில விஷயத்தை வந்து பார்ப்போம் கைஸ். லைக் நம்ம வந்து 4 ரிட்டன்ஷன் பிளஸ் தலை தோனி கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் எக்ஸ்ட்ராவா ஒரு ரிட்டன்ஷன் ஸ்லாட் கொடுத்தா யார் ரீடைன் பண்ணுவோம்? ஸோ லாஸ்ட் ரிட்டன்ஷன் ஸ்லாட்டை பத்தியும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். பிடிக்காம எடுக்க சொன்னாங்களா இல்ல அப்படி ஒரு விஷயமே வந்து நடக்கலையா அப்படின்றது இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, மினி ஆக்ஷன் இல்லன்னு ஆயிருச்சு, மெகா ஆக்ஷன் தான். ரிட்டன்ஷன் ஸ்லாட்ஸ் இன்கிரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு பக்காவா வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே, மோஸ்ட் லைக்லி எல்லாரும் நிறைய ரிட்டன்ஷன் ஸ்லாட்ஸ்க்கு டிமாண்ட் பண்றனால 6 ரிட்டன்ஷன் ஸ்லாட்ஸ் நம்ம அஸ்யூம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 4 ஸ்லாட்ஸ் வந்து ஃபில்லு, ருது, ஜட்டு, பத்திரனா அண்ட் நம்மளோட சிவம் டூபே. இன்னும் 2 ஸ்லாட் இருக்கு. இந்த அன்கேப்ட் பிளேயர் ரூல் வராது அப்படின்ற பட்சத்துல தோனி ஒரு ஸ்லாட் வந்து கண்டிப்பா எடுத்துக்கவாரு. இன்னும் ஒரு லாஸ்ட் ஸ்லாட் வந்து இருக்கு CSK, அந்த ஸ்லாட்டுக்கு யாரை ரிட்டெயின் பண்ணுவாங்க? அண்ட் அந்த லாஸ்ட் ரிட்டன்ஷன் ஸ்லாட் வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டா தான் இருக்கும். சோ ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை CSK ரிட்டெயின் பண்ணுனா யாரா இருக்கும்? லைக் என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 2 கண்டெண்டர்ஸ் வந்து டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா. அது மட்டும் இல்லாம இன்னொரு தீக்ஷனா இருக்காரு, டேரல் மிச்சல் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம மோயின் அலி இருக்காரு. CSK இவங்களை பண்ணணும்னா பண்ணிக்கலாம் as a last overseas retention, பட் என்ன பொறுத்த வரைக்கும் கான்வே ஆர் ரச்சின் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து டாப் ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் எதனால ரச்சினுக்கு CSK போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், யங் பிளேயர் ரீடைன் பண்ணா அடுத்த மெகா ஆக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் அப்படின்ற மாதிரி வேற சொல்றாங்க. ஸோ அது வரைக்கும் ஃபுல் ஃபிளெஷ்டா ஸ்குவாட்ல வந்து செட் பண்ணலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷனுமே வந்து சேர்ந்து கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சு ரச்சின் ரவீந்திராவுக்கு CSK போனா போலாம். ரச்சின் ரவீந்திராவோட இன்னொரு 50% சான்ஸ் அதிகமா இருக்கிறது வந்து கான்வேக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் CSK 2023ல கப்படிக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்ததே CSKயோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் தான். ருத்துக்கும் கான்வேக்கும் நடுவில் இருந்த கெமிஸ்ட்ரி தான். அண்ட் கான்வே இப்போ திருப்பியும் T20 கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஃபார்மை ரீகெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இன்ஜுரிக்கு அப்புறமா. ஸோ எஸ், மற்ற டீமோட ஐஸுமே கான்வே மேலே இருக்கும். எப்படி நம்ம ஒரு மெகா ஆக்ஷன்லையும் நம்மளோட ஒரு ஓப்பனர்ஸை வந்து விட்டுக்கிட்டு இருக்கோம். இது 2014 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். மைக் கசியை வந்து விட்டுருப்போம். அடுத்து 2018 மெக்கலம் வந்து இருந்திருக்க மாட்டாரு. 2022 ஃபேஃபை ஈசலாபாய்ஸ் தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஸோ நம்மளோட ஓப்பனர்ஸ் மேலே நிறைய டீம்ஸ்க்கு வந்து கண் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. எப்படா விடுவாங்க, தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. அதுலேயும் முக்கியமாக ஈசலாபாய்ஸ்க்கு நிறையாவே வந்துருக்கு. ஸோ அவங்க கிட்ட நம்ம இன்னொரு ஓப்பனரை வந்து இழந்துடக்கூடாது. அதனால கான்வே எப்படியா ரீடைன் பண்ணிடணும். CSKயோட டாப் 2 ஓவர்சீஸ் ரிட்டன்ஷன் வந்து பத்திரனா அண்ட் டெவான் கான்வேவாக தான் இருக்கும், இருக்கணும். நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? என்னோட ஒப்பீனியனோட அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை ரச்சின் ரவீந்திரா வேணுமா உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள், இல்லை வேற யாராவது வேணுமா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம டீம் ரிட்டன்ஷன் அப்டேட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பங்காளி டீம் நோக்கி போவோம். பாண்டியாக்கு ஸ்கெட்ச போட்டாங்களா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்டுக்கு வரேன். மும்பை இந்தியன்ஸ் லேட்டஸ்டாக வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் படி
சூரியகுமார் யாதவையும் ரீடைன் பண்ணுன் இருக்காங்களாம், ரோஹித் சர்மாவையும் ரீடைன் பண்ணுன் இருக்காங்களாம். எஸ், ரோஹித் சர்மாவுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடுவில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போதைக்கு ரோஹித் சர்மா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியா வெளியீட் பண்ண போறாரு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2027 வேர்ல்டு கப்பையும் லீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ரோஹித் இப்போ ஒரு ஐசிசி ட்ராஃபி வின்னிங் கேப்டனாக வேற இருக்காரு, அதனால ரோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ண மும்பை இந்தியன்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் லைக்லி ரோஹித்தை வந்து ரீடைன் பண்ண தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் ரோஹித்துக்கு அடுத்து பாண்டியா தான் இந்தியன் டீம் கேப்டன்சி வந்து எடுத்துட்டு போவார் அப்படின்னு நினச்சிதான் கேப்டன்சியை வந்து பாண்டியா கிட்ட ஒப்படைச்சாங்க அவ்வளோ பெரிய ட்ரேட பண்ணி. ஆனால் இப்போ அங்கே நடக்கிறதே வந்து டிஃப்ரெண்டாக வந்து இருக்கு. சூரியகுமார் யாதவ் தான் T20 சைடை வந்து கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. 2026 T20 வேர்ல்டு கப்பே வந்து அவர் தலைமையில தான் வந்து டீம் வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி வேற நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ எஸ், ஸோ அதனால மும்பை இந்தியன்ஸ் கரண்டா இந்தியாவை லீட் பண்ணிட்டு இருக்க ரெண்டு கேப்டனுமே வந்து ரீடைன் பண்ண பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ்ல இன்னொரு கேப்டன்சி சேஞ்சுக்கான வாய்ப்புமே வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க கைஸ். அப்ப பாண்டியாவை முடிச்சு விட்டாங்களா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா அவங்களோட ரிட்டென்ஷன் ஸ்லாட்ஸை வந்து நம்ம பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பாண்டியாவை ரீடைன் பண்ண வாய்ப்புகள் இருக்கா இல்லை ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கானே. ஓகே, நம்ம சிஎஸ்கேக்கு பார்த்த மாதிரியே 4 இந்தியன் ஸ்லாட் 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த 4 இந்தியன் ஸ்லாட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரோஹித், ஸ்கை, பும்ரா அப்படின்னு 3 ஸ்லாட் வந்து ஃபில் ஆகிடும். 3 ஸ்லாட்டே வந்து எப்படி ஆர்டர் பண்ண போகிறாங்க, யாரை வந்து ஃபர்ஸ்ட்டாக ரீடைன் பண்ண போகிறாங்க, யாரை செகண்டாக ரீடைன் பண்ண போகிறாங்க, யாரை தேர்டாக ரீடைன் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. பிகாஸ் இப்போ 3 பேருமே ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ், 3 பேருக்குமே எக்ஸ்ட்ரா சேலரி கேப் வந்து கிடைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஓகே, ரோஹித் சர்மா இல்லை பரவாயில்ல நான் கொஞ்சம் கீழே ஆடிக்கிறேன் அப்படின்னாலும் பும்ரா அண்ட் சூரியகுமார் யாதவ் அவங்களுக்கு டாப் ஸ்லாட் தான் வேணும்னு நினைப்பாங்க. பாண்டியாவும் வந்து வந்தார்னா அவருமே வந்து எனக்கு டாப் ஸ்லாட் தான் வேணும்னு நினைப்பாரு. அவரை நீங்க ஃபோர்த்தாலாம் ரீடைன் பண்ணா கண்டிப்பா பாண்டியாலாம் ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா ஸ்லாட் கம்மியாக கம்மியாக சேலரி கேப் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அகைன் பாண்டியா மாதிரியான பிளேயர் ஆக்ஷனுக்கு போனா என்ன பிரைஸுக்கு போவாருன்னு நம்ம சொல்லியா வந்து தெரியணும். ஸோ அந்த லாஸ்ட் ரிட்டன்ஷன் இஷான் கிஷன் ஒரு திலக் வர்மாவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி எல்லாருமே ஆக்ஷனுக்கு வர மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2025 டவுட்டாக தான் வந்துருக்கு. லைக் எப்படி காலம் வந்து மாறுதுன்னு பாருங்க. இவ்வளோ நாளாக ரோஹித் அண்ட் ஸ்கை அவங்க வந்து இருப்பாங்களான்னு சொல்லி டவுட்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பாண்டியா இருப்பாரான்னு டவுட்டாக இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் இங்கேருந்தும் அவங்களோட எந்த ஸ்டார் பிளேயர்ஸுமே வந்து லூஸ் பண்ணாமல் காப்பாற்ற முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா மினி ஆக்ஷன் நடக்கிறது. அப்படி நடந்தால் மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி கூட இருக்கு. அது என்னன்னா ரிட்டன்ஷன் ஸ்லாட்ஸ் வந்து ஒரு 7 ரிட்டன்ஷன் ஸ்லாட் வந்து கொடுத்து சேலரி கேப் வந்து டீமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி டீமுக்கிட்டே வந்து விடுறது தான். உங்களோட டோட்டல் பர்ஸ் அமௌண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணா நீங்கள் டிவைட் பண்ணி ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ கொடுத்தா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹாப்பியாக வந்து இருப்பாங்க. அண்ட் மும்பை இந்தியன் ஸ்டார் பிளேயர்ஸுமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது ரெண்டுமே நடக்கல அப்படின்ற பட்சத்தில் பாண்டியா மோஸ்ட் லைக்லி ஆக்ஷனுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. இதுவே இப்போ பாண்டியா வந்து இந்தியன் டீமை கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தார் இந்த T20 சைடனா இதுக்கான கேள்வியே வந்து வந்திருக்காது. ஆனால் இப்போ அவர் அதுவும் பண்ணுறது இல்லை அப்படின்றனால எஸ் யோசிக்க வைக்குது. ஓகே, பாண்டியா ஆக்ஷனுக்கு வந்தால் சிஎஸ்கே பிரேக் த பேங்க் ஆல் அவுட் போய் எப்படியாவது பாண்டியாவை எடுத்துருங்க. எஸ் எப்படி ரிஷப் பண்ட் சிஎஸ்கேவோட ரொம்ப க்ளோஸாக இருக்காரோ அதே மாதிரி பாண்டியா தலை தோனி சிஎஸ்கே எல்லாரும் க்ளோஸாக தான் வந்து இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்தால் சிஎஸ்கே எப்படியாவது போய் எடுக்கணும். பட் அகைன் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சிஎஸ்கே 15 கோடி மேலே பிட் பண்ணணும் பண்ணுவாங்களா, அண்ட் ஆல்சோ மற்ற டீம்ஸுமே ஆக்ஷனில் இருக்காங்க அவங்களும் நிறைய காசு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் வந்து பார்க்கணும். சரி, சிஎஸ்கே என்னென்னமோ பண்ணி பாண்டியாவை எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம், ஆனால் டீமில் ஆஸ் அ பிளேயராக தான் பாண்டியா வந்து ஆடணும். அதுக்கு பாண்டியா ஒத்துக்குவாரா? எஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் தான் வந்து இருக்குது இந்த நியூஸ் வந்து. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்குது. அதை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மெகா ஆக்ஷனை பற்றி? இன்னும் என்னென்னலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பெண்களுக்கும் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அண்டில் தி சைனிங் ஆஃப் யுவர் பாய் முகில், பை கைஸ்.